ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தமிழக வரலாற்றில் எந்த ஒரு ஆளுநரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. இவருக்கு முன்னாடி வந்தவர், அடுத்து இவர், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். போற யூனிவர்சிட்டிஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் வந்து இவர் முத வந்து மதம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நானே வந்து ஒரு சைல்டு மேரேஜ் தான் செஞ்சுக்கிட்டேங்கிறவர்களுக்கெல்லாம் அவர் இறங்கி பேசினாரு. சனாதானம் குறித்து முத பேசின, சனாதானமும் உயர்ந்த தர்மம்லாம் அவர் தான் பல்கலைக்கழகங்களில் பேச ஆரம்பிச்சார். இது எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னோடனே சாதியை அவர் கையில் எடுக்கிறார். இன்னைக்கு அண்ணாமலை அவர் போகின்ற அந்த நடை பயணத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் திரண்டிருக்கணும் இல்லையா? கூட்டம் திரளுது இல்ல, அது காசு கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்கன்ற மாதிரி தான். இல்ல, எல்லா கட்சிகளும் காசு கொடுத்தா அண்ணாமலை ரொம்ப டைனமிக்காக இருக்கார்ல, கடுமையாக அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. 2026 பாஜக ஆட்சின்னு சொல்லி ரொம்ப டைனமிக்காக சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா அரசியலில் அவர் கற்றுக்குட்டி சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அடிப்படை பிஜேபி மெம்பராக எத்தனை வருஷமாக இருக்கார்? 2018 அவர் அரசியலுக்கு வருகிறார். 2017 அதுக்கப்புறம் தான் வராருன்னு நினைக்கிறேன். அவர் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்கும். 4 வருஷத்தில் அவருக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. அடுத்த முதல்வர் அண்ணாமலையா 2026? அதான் இதான் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது அப்படின்றத விட மிக மிக முட்டாள்தனமாக இருக்குது. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. தமிழகத்தில் ஜாதிய வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன என்று ஆளுநர் ஆர் என் ரவி ஏன் கூறுகிறார்? 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக விமர்சகர் நாச்சியால் சுகந்தி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் நாச்சியால் சுகந்தி. தமிழகத்தில் ஜாதிய வேறுபாடுகள் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்கு ஆளுநர் ரவி சொல்கிறாரு. இல்லை, ஆளுநர் ரவி இதை எதற்காக சொல்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த ஏதோ ஒரு பழமொழி வறுமை, ஆடு நினைதுன்னு ஓனாய் எழுது அப்படின்றது, ஓநாய்கள் இங்கே பேசக்கூடாது அவ்வளோதான். நேரடியாக ஓனாய் சொல்றீங்க, எதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இந்த கண்டெம்ட் ஆஃப் ஏதாவது ஆகிடணும்ன்ற ஒரு பயமாக தான் இருக்குது. பழமொழி தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள், பழமொழி தான் சொல்கிறீங்க. எதாக இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா ஆளுநர் ரவியை பொறுத்தளவுக்கு அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மதத்தை வச்சு பேசி பார்த்துக்கிட்டே வந்தார். பாலிடிக்ஸில் அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்றது. மொதல் தமிழக வரலாற்றில் எந்த ஒரு ஆளுநரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. இவருக்கு முன்னாடி வந்தவர், அடுத்து இவர், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். போகிற யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸ்ல எல்லாம் வந்து இவர் முத வந்து மதம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நானே வந்து ஒரு சைல்டு மேரேஜ் தான் செஞ்சுக்கிட்டேங்கிறவர்களுக்கெல்லாம் அவர் இறங்கி பேசினார். சனாதானம் குறித்து முத பேசின, சனாதானமும் உயர்ந்த தர்மம்லாம் அவர் தான் பல்கலைக்கழகங்களில் பேச ஆரம்பித்தார். இது எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னோடனே சாதியை அவர் கையில் எடுக்கிறார். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? மிக நிச்சயமா, ஏன்னா அவர் பேசினது வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர் போகின்ற அந்த நடை பயணத்துக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் திரண்டிருக்கணும் இல்லையா? கூட்டம் திரளுது இல்ல, அது காசு கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்கன்ற மாதிரி தான். இல்ல, எல்லா கட்சிகளும் காசு கொடுத்தா, எல்லா கட்சிகளும்னா நீங்க வந்து பாஜகவுக்கு காசு கொடுத்தாலும் யாரும் வரமாட்டாங்க சார். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜக உண்மையிலுமே எப்படி ஆட்களை சேர்த்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லோன் திட்டம் தான், 50,000 ரூபாய் ஒரு லோன் திட்டம் இருக்குது, பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த திட்டத்தின் பயனாளிகள் தான் நிறைய அந்த கூட்டத்தில் அழைஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எதையாவது ஒன்றை கொடுத்து தான் அவங்க கூப்பிட்றாங்களே ஒழிய, உண்மையிலுமே அந்த சித்தாந்தத்தை நம்பி போகிறவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு மத வெறுப்பை வந்து ஒரு சித்தாந்தமாக கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றவும் முடியாது. ஜெயக்குமார் சொன்ன மாதிரி கால் இருந்தால் தானே நீங்கள் ஊன்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி, அது மிக நிச்சயமாக பாஜகவோட தத்துவம் இங்கே வந்து வேலை செய்யவே செய்யாது. அது எத்தனை நூற்றாண்டு அவர்கள் வேலை பார்த்தாலும் அது, ஏன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாங்கிறதே வந்து இது ஒரு வளர்ந்த பூமி, ப்ரொக்ரெசிவாக திங்க் பண்ணுற ஒரு இடம் அப்படின்றதுனால அங்கே அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆளுநர் ரவி சாதி குறித்தெல்லாம் பேசுவது, மதம் குறித்து நான் பேசுகிறேன் ஒன்றும் ரிசல்ட் இல்லை அப்படிங்கும் போது அடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பார், சாதி குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அது பேசியிருக்கார். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போது தமிழகத்தில் சாதிய டிஸ்கிரிமினேஷன், அது பாகுபாடுகள் மட்டும் இல்லாமல் இங்கே அட்ராசிட்டிஸ் ஆன் தலித்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். தலித்துகள் மீதான வன்கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் நடந்துட்டுருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை ஏன் ரவி இந்த நேரத்தில் சொல்கிறார்? 24 எலெக்ஷன் வரும்போது இவர் ஏன் சாதியை குறித்து இவர் ஏன் பேசுறாரு? பல்வேறு மாநிலங்களையும் இந்த மாதிரியான கொடுமை நடந்து தான் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை மட்டும் அதிகம் மாதிரி, யூபிக்கு அப்புறம் அதிகம். ஏன்னா அந்த
கௌரவ ஆணவ கொலைகள் நடக்குது இல்லையா, அது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில்தான் அதிகளவு நடக்குது. இப்போ இந்த கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதிய வன்முறைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த நாங்குநேரி சம்பவம்ன்றது ஒரு சம்பவம், உங்களுக்கு மீடியாவில் அது வெட்டு குத்து ரத்தம் அப்படின்றதுனால அது உங்களுக்கு மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டது. ரிப்போர்ட் ஆகாமல் போகிற குற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் ஸ்கூலில் சாதி பெயரை சொல்லி சண்டை போடுறது, கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து சாதி பெயரை சொல்லி சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது. அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த சாதி வேறுபாடு ஏன் இந்த அளவுக்கு நம்ம அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆராய வேண்டிய நேரம் இது. என்ன ஏன் அதிகமாகிட்டு இருக்கு? இங்கே நம்ம ஊரில் தான், இந்தியா முழுக்க பயணப்பட்டதில் நான் தெரிந்து கொண்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மற்ற மாநிலங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகாவில் கூட இவ்வளவு சாதி சங்கங்கள் கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு சாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சாதியோட பாப்புலேஷன் 20% இருக்கிறார்கள் என்றால், அந்த 20% பாப்புலேஷனுக்கு 500 கட்சி இருக்குது சார், லெட்டர்பேட் கட்சி, 500 சங்கங்கள், 500 அமைப்புகள் அவர்களுக்காக வேலை பார்க்குறது, அப்படி ஒவ்வொரு சாதிக்குமே. அதில் இந்த ஏன்னா இங்கே தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சாதியாக திரளும் போது தான் உங்களுக்கான உரிமைகளை வாங்க முடியும், உங்களுக்கான இடஒதுக்கீட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறதுல அது ஒரு வகையில் வந்து உண்மையாகவும் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுனால இங்கே வந்து அது இந்த சாதி சங்கங்கள் ரொம்ப பெருகி போயிடுச்சு. சாதி சங்கங்கள் பெருகும்போதும் அரசியல் கட்சிகளே, திமுக மாதிரியான பெரிய அரசியல் கட்சிகளே கூட்டணின்னு வரும்போது இந்த மாதிரி லெட்டர்பேட் சாதி கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு சங்கம் ஆரம்பித்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அரசியலில் ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்றதுனாலேயே இங்கே பெரிய அளவுக்கான சாதி சங்கங்கள் வளர்ந்துருச்சு. அந்த சாதி சங்கங்களோட செயல்பாடுகளை வந்து அரசாங்கம் கண்காணிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நான் இந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு நாங்கள் அங்கே போயிருந்தப்போ, இந்த அங்கு அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோட சாதி சங்கங்கள், இந்த லெட்டர்பேட் சங்கங்கள், அவங்க தான் பெருமளவுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு வாரம் வந்து ஊரில் அவங்க தான் பெரிய அளவுக்கு திரண்டு அங்கங்கே இருக்காங்க. கோர்ட் வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்க பேனர் வச்சுட்டு அவங்க தான் பெரிய அளவுக்கு நிற்கிறாங்க. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தது. அதன் பிறகு நாங்கள் அந்த ஊரை விட்டு நாங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங்காக போயிருந்தோம். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன சாதி அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பசங்களை வெளியே கொண்டு வரணும், பிணையில் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லோரும் இந்த சாதி சங்கங்கள்லாம் தான் ஒன்று சேர்ந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, காசு கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க மற்ற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு இங்கே சாதி ரொம்ப டீப்பாக பெனிட்ரேட் ஆகிருக்கு. அது வந்து உள்ளே ரொம்ப ஆழமாக வேறு போயிருக்குது அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுட்டு தான் ஆளுநர் ஆர் என் ரவி இதை சொல்கிறாரா? பாஜக வந்து இங்கே எப்படி இந்த 15 வருஷமாக வேலை பார்க்குது அப்படின்னா, சாதியை பிரதானப்படுத்தி தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. திராவிட கட்சிகள் இந்த 60 ஆண்டு காலமாக எந்தெந்த சாதியெல்லாம் போய் முன்னிலைப்படுத்துகிறையோ அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி வந்து திருச்சி பக்கம் வந்து அந்த முத்திரையர் கம்யூனிட்டி, திருச்சி புதுக்கோட்டை இந்த சைட்லாம் அவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அவர்களை வந்து பிஜேபி அவர்கள்ட்ட போய் வேலை பார்க்குது, உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கொடுக்குறோன்னு. இப்போ கோயம்புத்தூரில் எல்முருகனை எப்படி கொண்டு வராங்க? அங்கே இருக்கின்ற அருந்ததியர்கள், கோயம்புத்தூரில் வந்து கொங்கு வேளாளர்கள் நிறைய அளவு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷனாக இருக்கிறது வந்து அருந்ததியர்கள். அந்த அருந்ததியர்கள் வந்து அவர்களுக்கான சரியான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எந்த அதிமுக திமுக ரெண்டு இடத்துலையும் கிடைக்கல அப்படிங்கும்போது, இவங்க போய் நாங்கள் உங்களுக்கு அது தரோங்கிற மாதிரியான ஒரு இடத்துல எல்முருகன்கிற ஒரு நபரை உருவாக்குறாங்க. அப்படி யாரும் இந்த திராவிட கட்சிகள் தொடாது. ஏன்னா திராவிட கட்சிகள், அது குறிப்பாக திமுக வந்து பிரதானமாக இருக்கிற சமூகத்தை மட்டும்தான் அது கையில் எடுத்திருக்கு. ஒன்று தெலுங்கு பேசுகின்ற அந்த சாதிகளை சேர்ந்த கட்சிகளை அவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ரெண்டு, இங்கே இருக்கின்ற சாதி இந்துக்கள், வளர்ந்த சாதி இந்துக்களை அவர்கள் அந்த சாதியை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த மட்டத்தில் இருக்கிறவங்கள தான் அதிமுக கைப்பற்றியிருக்குது. அப்படிங்கும்போது இதில் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கின்ற சாதிகளை வந்து இவங்க ரெண்டு பேருமே கண்டுக்கல அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு போய் வேலை பார்க்குது. அது எப்படி ரெண்டு பேருமே, திராவிட கட்சியில் ரெண்டு பேருமே பல ஜாதிகளை கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? பல ஜாதிகள்லாம் என்னென்னா, யார்கிட்ட நிலம் இருக்கோ, யார்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கோ, யார்கிட்ட பணம் இருக்கோ, அந்த மாதிரியானவர்கள் எல்லோருமே உங்களுக்கு நீதி கட்சி காலத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம். ஏன்னா ஒரு காலத்தில் திமுக என்பது முதலியார்கள் கட்சின்னு சொல்லப்பட்டது கூட உண்டு, 5 முதலியார் கட்சியும்மாங்க அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சமூகம் அங்கே வளர்ந்துருக்கு. பணம் படைத்தவர்கள், நிலம் இருந்தவர்கள், இந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை,
அவங்கள்ட்ட ஆனால் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் தொகை இருக்கும். அந்த மாதிரி சமூகமெல்லாம் அதிமுக சைடு இருந்திருக்கு. அப்போது ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கின்ற சாதிகளில் வந்து இவங்களும் கண்டுக்கலை, இவங்களும் கண்டுக்கலை அப்படிங்கும்போது அவர்களே இன்றைக்கி வந்து பிஜேபி போகுது. பிஜேபி போகும்போது என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் நான் பர்சனலாக நிறைய கிராமங்களுக்கு பயணப்படுறதில்லை. ஃபஸ்ட்டு அங்கே போய் ஒரு கோயிலை கட்டி கொடுத்துட்றாங்க அந்த மக்களுக்கு. ஏன்னா கோயிலுங்கிறது அவன் நினச்சி பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும், அவனால் கட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நான் அவனுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அப்படி ஒரு கோயிலை கட்டி கொடுத்து அந்த மக்களை வந்து தங்களோட ஓட்டுகளாக மாட்டியிருக்காங்க. இப்போ அந்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா, கிராமங்களில் இந்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கிராமங்களில் வந்து பிள்ளையார் சிலையை வந்து பெருசாலாம் வச்சுக்கிட்டது கிடையாது. அங்கே வந்து சும்மா ஒரு மஞ்சளை பிடிச்சி இதாக வச்சுப்பாங்க, இல்லை ஒரு சாணியை பிடிச்சி வச்சுப்பாங்க, அப்படி வச்சுருந்த ஒரு ஊரில் இன்றைக்கி கிராமங்களில் இந்த பிள்ளையார் சதுர்த்திங்கிறது அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடப்படுதுன்னா, அதற்கு காரணம் கோலாகலமான தெருவில் ஒரு பத்து தெருவில் ஒரு பத்து தெரு தான் மொத்தம் அந்த கிராமத்தில் இருக்குதுன்னா அதில் அஞ்சு பிள்ளையார் சிலையை வச்சு கும்பிட்றாங்க. அப்போ ஆளுநர் சொல்கிறதுல மக்களுக்கு போய் சேரும்ல, இந்த மாதிரி சொல்கிறது ஜாதிய வேறுபாடு அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, தேர்தல் வரும்போது சொல்கிறார் அப்படின்னு மக்கள் சிந்திச்சு ஏதோ ஒரு வகையில் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டை பதில உருவாகாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, குறிப்பாக ஆர் என் ரவி அவரை வந்து மக்கள் ஓரளவுக்கு தினமும் நியூஸ் பார்க்குற மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அவர் ஒரு தீய சக்தி. ஆர் என் ரவி அப்படிங்கிறவர் ஹெச் ராஜா பாஷையில் சொல்ல போனோம்னா அவர் ஒரு தீய சக்தி. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆளுநருக்கான கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அந்த வேலையை, ஒரு மேற்பார்வையாளர் தான் இவர், இந்த மாநிலத்தின் மேற்பார்வையாளர் அவ்வளோதான். இங்கே சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்குது அதை பார்க்குறது தான் இவர். இவர் உங்களுக்கு வந்து இங்கே சாதிய பாகுபாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுங்க, இங்கே என்ன வேலை லீகலாக பார்க்கணுமோ அதை ப்ரெஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இவர் அந்த கமெண்ட்டை சொல்கிறதுக்கான வேலை அவருக்கு கிடையாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இது பிஜேபிக்கு நோக்கிய வாக்காளர்களை அல்லது மறுக்கப்பட்ட மக்களுடைய சார்பை பிஜேபி நோக்கி தள்ளுற ஒரு நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மிக நிச்சயமாக இருக்குது. பிஜேபி கடந்த 15 வருஷமாக தமிழகத்தில் அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாக ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி அதுக்காக இங்கே வந்து சில பெய்டு அனாலிசிஸ்ட்லாம் இருக்காங்க. அவர்கள் இந்த மாதிரி சாதி ரீதியாக எந்த சமூகம் அதிகமாக கண்டுகொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எலெக்ஷனில் அந்த மாதிரி பிஜேபி போய் ஒர்க் பண்ணது பார்த்திங்களா, அந்த மைனாரிட்டியாக இருக்கிற அங்கங்கே சாதிகள்லேருந்து இவர்களுக்கு ஒட்டு ஒரு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு 0.5% அந்த பக்கம் போகிறதுக்கு இது இருக்கு. ஏன்னா எலெக்ஷனில் உங்களுக்கு அந்த 0.5% கூட சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய மேட்டர் அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்புகளும் அது இருக்குது, அது நடந்துக்கிட்டும் இருக்குது. 2024 அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா? இப்போ இருக்கிற அவங்களுக்குள்ளே இருக்கின்ற கருத்து மோதல்கள் வார்த்தை பரிமாற்றங்கள் இதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை நின்ற கத்துக்குட்டி வேணால் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதிமுகவோட கூட்டணி இல்லை இருக்குது, அதிமுக இருக்க தலைவர்களை இழிவாக பேசுவது, உடனே இங்கே ஜெயக்குமார் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது அது ரொம்ப இம்மெச்சூர்டாக கூட இருக்குது. அது அவர் பண்ணலாம். பட் எல்லா விஷயமும் என்னென்னா, அங்கே இருக்கிற டெல்லி உயர்மட்டம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லாமே சீன் மாறப்போகுது அப்படின்னு. இப்போ அண்ணா பற்றி சொன்னது, இல்லை பெரியார் பற்றி சொன்னது, இதெல்லாம் சொன்னது அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி ஏற்படுத்தியிருக்கு. மூணு முன்னாள் அமைச்சர்கள் கடுமையாக பேசியிருக்காங்க, அண்ணாமலையை பேசியிருக்காங்க, அவர் வந்து நாங்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. இது வந்து இடங்களுக்கான பேரங்களுக்கான ஒரு பரிமாற்றத்தை பேரம் எப்படி நடத்துறது அப்படிங்கிறத நோக்கி போகுமா, இல்லை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கா? சார், அதாவது அதிமுக என்னை பொறுத்தளவுக்கு விருப்பப்பட்டு இந்த கூட்டணியை வச்சுக்கிறதா இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி உருவான இங்கே அரசியல் குழப்பங்களால் அந்த குழப்பத்தை பிஜேபி கையில் எடுத்துக்கிட்டு தான் அவங்கள பயன்படுத்திக்குது. அவங்கள உண்மையிலுமே சொன்னால் அவங்கள வந்து சுரண்டுது. பாஜக அதிமுகவை ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் ஈடி இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தி அவங்கள சுரண்டிக்கிட்டு இருக்கு. அவங்க சக்தியை சுரண்டிக்கிட்டு இருக்குது, அவங்களோட உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய, இதில் உண்மையிலுமேயே எடப்பாடி அவர்கள் இவருங்க கூட வந்து விருப்பப்பட்டு தான் கூட்டணி இருக்காரு அப்படிங்கிறதுல வேற வழி இல்லை. எனக்கு என்னுடைய அந்த இரட்டை இலை சின்னம் பத்திரமா எங்கிட்ட வந்து சேரணும், இந்த கட்சி எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லீகலாக டாக்குமெண்ட் எனக்கு கிடைச்சாகணும், தேர்தல் ஆணையத்தில் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக 100% முடிகிற வரைக்கும் நான் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் துயரத்தோடு நான் தூக்கி சுமக்கிற ஒரு சுமதான்
பிஜேபி அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் தான் அவர் மிக நிச்சயமாக இருக்கணும். அண்ணாமலை ரொம்ப டைனமிக்காக இருக்கார்ல, கடுமையாக அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. 2026 பாஜக ஆட்சின்னு சொல்லி ரொம்ப டைனமிக்காக சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா அரசியலில் அவர் கற்றுக்குட்டி சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அடிப்படை பிஜேபி மெம்பராக எத்தனை வருஷமாக இருக்கார், 2018 அவர் அரசியலுக்கு வருகிறார், 2017 அதுக்கப்புறம் தான் வராருன்னு நினைக்கிறேன். அவர் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்கும். 4 வருஷத்தில் அவருக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய மாநிலத்தோட தலைவர் அப்படின்னோடனே மாநிலத்தின் தலைவர் தான் அவர். ஒரு சின்ன தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு சின்ன கட்சி, பிஜேபிங்கிறது ஒரு சின்ன கட்சி. அந்த கட்சியோட தலைவர் அப்படின்னோடனே இவர் தலைவரை கொடுத்துட்டாங்க அப்படின்னோட, நம்ம தான் மாநில தலைவர்னாலே நம்ம முதல்வர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு பகல் கனவு காண்றாரு. அடுத்த முதல்வர் அண்ணாமலையா 2026? அதான் இதான் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது அப்படின்றத விட மிக மிக முட்டாள்தனமாக இருக்குது. என் தமிழகத்தோட முதல்வர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையிலுமே அடிப்படையாக ஒரு தகுதி வேணும். இவர் அரசியலில் எத்தனை வருஷம் வந்து உட்கார்ந்தாரு, எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு. இது வந்து காமராசர், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் இருந்த ஒரு இடத்தில் அண்ணாமலைங்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? எவ்வளோ நான்சென்ஸாக இருக்குது. இல்லை நீங்கள் அது இமேஜின் பண்ணுறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது சார். எனக்கு எவ்வளோ அருவறுப்பாக இருக்குதுன்னா மக்கள் அதை வந்து மிக நிச்சயமாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதே தமிழகத்தோட முதல்வர் அது 2026 நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுவே அவருக்கு ரொம்ப பின்னடைவை தரும். அப்படி அவர் சொல்லலை, 2026 பாஜக ஆட்சிக்கு வரும் தான் சொல்கிறாரு. நான் தான் கேட்குற முதல்வராக வாய்ப்பு இருக்கேன். முதல்வர் ஆகிறதுக்கு மிக நிச்சயமாக பாஜக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் தமிழகத்தில் வராது. அது என்னைக்கு அது நடக்கவே நடக்காது. அது அதிமுகங்கிற கட்சி இருந்தாலும் சரி, திமுகங்கிற கட்சி இருந்தாலும் சரி, இல்லையாட்டாலும் சரி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு அல்டர்னேட்டிவாக இன்னொரு கட்சி தான் வருமே ஒழிய பாஜக மிக நிச்சயமாக எந்த நூற்றாண்டிலும் தமிழகத்தில் அது காலூன்றுவதற்கான எந்த வாய்ப்புகளுமே கிடையாது. பகல் கனவு கண்டுட்டு போகிறது அவங்களோட இஷ்டம். எத்தனை 100,000,000,000,000 நீங்கள் தமிழ்நாட்டில் கொத்துனாலும் அது நடக்கவே நடக்காது. அதனால் அண்ணாமலை மாதிரி அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியலை ப்ரெடெக்ட் பண்ண முடியாத, இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு இமேஜின் பண்ண முடியாத ஒரு கத்துக்குட்டிகள் வேணால் இந்த மாதிரி சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெயலலிதா ஒரு நாள் விமர்சிக்கலாம், இன்னொரு நாள் அண்ணா விமர்சிக்கலாம், இன்னொரு நாள் பெரியார் விமர்சிக்கலாம், நான் வந்து 20,000 புக்கு படிச்சிருக்கேன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரியான காமெடி கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளாக தான் அவர் அரசியலில் இருக்கமே ஒழியவங்க. அவர் வந்து அவர் ஒரு தலைவர் மெட்டீரியலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து 2.5 கோடிக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சு தினமும் ஒரு 10,000 வீடியோஸ் வேணால் நீங்கள் பண்ணி வெளியிடலாமே ஒழிய, ரீல்ஸில் நீங்கள் வேணால் அவர் எங்கே தலைவராக இருக்க முடியும், எங்கே அவர் முதல்வராக இருக்க முடியும் அப்படின்னா அவர் சார்பாக அந்த 2.5 கோடிக்கு போகுது இல்லையா வார் ரூமில், அவங்க உருவாக்குறாங்க பார்த்தீங்களா ரீல்ஸு, அந்த மாதிரி ரீல்ஸில் தான் அவர் முதல்வராக இருக்க முடியுமே ஒழிய தமிழக அரசியல் அந்தளவுக்கு தரம் கெட்டு போயிடலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதற்கான தகுதி இல்லாத ஒரு நபர் அவர். இல்லை, அவர் வந்த பிறகு பிஜேபி ஒரு புதுவிதமான ஒரு பரிமாணத்தை, ஒரு டைமென்ஷனை அடைஞ்சிருக்குல்ல. புதுவிதமான டைமென்ஷன் என்னென்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, அவங்கவுங்களோட ப்ரைவேட் லைஃபை பொது வெளியில் வந்து பேசுகிறது, இந்த மாதிரி 3ஆம் தரமான ஒரு டைமென்ஷனை தான் எடுத்திருக்கிறே ஒழிய அது ஆக்கப்பூர்வமான அரசியல்னு என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. நம்ம சரி, நீங்க பிஜேபியை நம்ம காட்டோட அதிமுகவோட அதிக அளவுக்கு அண்ணாமலை தானே திமுக விமர்சிக்கிறாரு சார். நீங்க அதை அப்படி பார்த்தா இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, நான் வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட அடி வாங்கினேன்னா, எத்தனை பேர் என்ன அடித்தாங்கல்ல, நான் எத்தனை பேர்த்தையும் அடித்தனும், அவன் தான்டா டான் அவர் ஏதோ ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இவர் பிஜேபி இவர் வந்து டிஎம்கே பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணாலும். டிஎம்கே மீது எனக்கும் 1,000 விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் டிஎம்கேவை விமர்சிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அது ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சார், அது ஒன்றும் தேசிய கட்சியோட என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் கெஸ்ட்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் சாப்பாடு சீக்கிரமாக சமைக்க முடியலாம், அவசரமாக ஒரு உப்புமா கிண்டுவாங்க தெரியுமா, அந்த நேரம் பரிமாறணும், அத்தனை பேரும் பசியாறணும் அப்படிங்கிறதுக்காக கிண்டுற உப்புமா தான் இவர், அந்த உப்புமா தலைவர் தான் இவர். இவரும் வந்து திமுக மாதிரியான ஒரு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் சம் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அண்ணாமலை வந்து திமுகவுடைய அமைச்சர்களை பதில் சொல்ல வைக்கிறார். இது பதில் சொல்ல வைக்கிறார், நான் இவர் அபாண்டமாக பேசுகின்ற போது அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி ஆகணுங்கிற இடத்துல தான் அவங்களும் அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்கிற அத்தனை நான்சென்ஸான பேச்சுகளுக்குமே அவங்க பேசுகிறதில்ல. அதிமுகலையும் அதில் தான், இவர்கள் இந்த ஜெயலலிதா அம்மையாரை குறித்து பேசும்போதோ அண்ணாவை குறித்து பேசும்போதோ நம்மளுடைய தலைவர்களை பற்றி பேசுகிறாங்கன்ற ஒரு அந்த தலைமை பண்பு தலைமை மேலே இருக்கின்ற ஒரு பாசத்தில் அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய இருக்க ஒழிய இவர்
இவர் பேசுகின்ற அத்தனை சில விஷயங்கள் எல்லாம் இவர் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கடந்து போறது நேரங்களும் உண்டு. ஆனா 2026 பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்றது மூலம் அதிமுகவே ஒரு நர்வஸ் ஆகிட்டார்ல. இல்ல, அது வந்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் இப்படி திரும்ப திரும்ப நம்ம சொல்லி ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும், வந்து அதே அண்ணாமலை கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் பேசும்போது சொல்லியிருப்பார், நாங்கள் அவ்வளோ வேகமாக வளரலை அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துருந்திருப்பார். அது வந்து அண்ணாமலை இது வந்து ஐபிஎஸ் விளையாட்டு கிடையாது இவருக்கு. அது வந்து உங்களுக்கு லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அரசியல் கிடையாது. இது அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களை அரவணைத்து போதல், நாட்டுக்கு நீங்கள் வந்து நல்லது விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துறது. இப்போ பிஜேபிங்கிற ஒரு கட்சி 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு என்ன விதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு, நீங்கள் பெரிய அளவுக்கு இந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கு, அந்த வளர்ச்சியெல்லாம் கொடுத்துருக்கு. ஒரு தனி மனுஷன் 3 நேரம் நிம்மதியாக சோறு சாப்பிட்றானா, அவ்வளோதான். நீங்கள் வேறு எந்த வளர்ச்சியும் பேச வேண்டாம் சார். இந்தியா முழுக்க நான் இருக்கின்ற இந்திய குடிமகன்களாக நான் 3 நேரம் ஒழுங்காக சோறு எனக்கு கிடைக்குதா? இல்லை. நான் இந்த தேசத்தில் பிறந்தவனாக அமைதியாக வாழ்வதற்கான எனக்கு சூழல் இருக்கா? இல்லை. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எப்போ எந்த இஸ்லாமியரோட வீட்டை என்ன காரணம் சொல்லி இடிப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. எப்போ சிஏஏ கொண்டு வருவா, எப்போ என்ஐஏ கொண்டு வருவா, அந்த சட்டம் கொண்டு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்து இந்த நாட்டை விட்டு என்னை துரத்துவன்ற பயத்தில் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது. மணிப்பூர்னு ஒரு மாநிலத்தில் 4 மாசமாக அந்த மாநிலம் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. இன்ன வரைக்கும் அங்கே தீயே அணைக்க முடியல. ஐநா சொல்லுது அங்கு ஆயுதங்கள் பொதுமக்கள்கிட்ட பரவலாக கிடச்சிருக்குது, அது எப்படின்னு கேட்குது ஐநா. அப்போது இங்கே இருக்கின்ற வட இந்திய ஊடகங்கள் தான் மோடியோட செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு பயப்படுது. உங்களுக்கு மற்ற சர்வதேச ஊடகங்கள் மோடியை மிக நியாயமாக விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த G20 நடந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டே அவங்க பேசவே இல்லை. அப்போ ஒரு ஜனநாயகத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையே இல்லாத இந்திய அரசாங்கமாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு பிரதமராகவும் ஒரு இந்த மாநிலத்து அந்த நாட்டாளுகின்ற ஒரு கட்சியாகவும் அவங்களுக்கு அவமானம் இல்லையா? அதனால் பிஜேபி அப்படிங்கிறது இந்தியாவை பிடித்து ஆட்டிய ஒரு 7.5 வருஷம் ஆட்டினா ஒரு 7.5 சனி, அந்த சனி 24 போகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இந்த நாடு வளரணும்னு நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மையான இந்தியனோட பிரார்த்தனையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கருத்து கொண்டு கருத்து குனிக்காக நேச்சுரல் சுகந்தி, மிக்க நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.